Find the value of a and b if root 7 minus 2 divided by root 7 plus 2 equal a into root 7 plus b. இப்போ இந்த சம்ல வந்து ab value நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட். இப்போ இந்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த root 7 minus 2 இந்த root 7 plus 2 root 7 plus 2 அப்போ கான்ஜுகேட் the conjugate of the root 7 plus 2 is the root 7 minus 2. அப்ப root 7 minus 2 வால மேலே கீழே மல்டி பண்றோம். அப்ப root 7 minus 2 divided by root 7 plus 2 into root 7 minus 2 divided by root 7 minus 2. அப்ப நியூமரேட்டர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது 7 root 7 minus 2 whole square ஆயிரும். டிவைடட் பை டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா a plus b. இது ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா வரும். அப்போது ஏவுடைய வேல்யூ என்ன? ரூட் செவன். அப்போ ரூட் செவன் ஸ்கொயர். பியுடைய வேல்யூ என்ன? டூ. அப்போ இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ பியுடைய வேல்யூ டூ. அப்போ டூ ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இப்போ இந்த ஃபார்முலாவை நியூமரேட்டரில் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ ஸ்கொயர்னா ரூட் செவன் ஸ்கொயரு, அடுத்தது பி ஸ்கொயர் அப்போது டூ ஸ்கொயரு மைனஸ் டூ, ஏங்கிறது ரூட் செவனு, பிங்கிறது டூ. அப்போது ஹோல் டிவைடட் பை, இப்போ ரூட் செவனை ஸ்கொயர் பண்ணோம்னா செவன், டூவை ஸ்கொயர் பண்ணோம்னா ஃபோர், செவன் மைனஸ் ஃபோர் கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் செவன் ஸ்கொயர்ங்கும்போது செவன், டூ ஸ்கொயர் போட்டால் ஃபோர். அப்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆயிரும், மைனஸ் ஃபோர் ரூட் செவன் டிவைடட் பை த செவன் மைனஸ் ஃபோர் த த்ரீ அப்படின்னு கிடைக்குது. செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் ஆயிரும். இப்போ லெவன் மைனஸ் ஃபோர் ரூட் செவன் டிவைடட் பை த த்ரீ. இப்போது இதை வந்து அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ்ஸு ரூட் செவன், ஏ ப்ளஸ்ஸு சாரி ஏ ரூட் செவன், ஏ ரூட் செவன் ப்ளஸ் பி, இந்த ஃபார்மேட்டில் இந்த சம் வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ ரூட் செவன், அடுத்தது ப்ளஸ்ஸு லெவன் பை த்ரீ. இப்போ இதில் பார்க்குறோம் ரூட் செவனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் ஃபோர் பை த்ரீ, அதுதான் நமக்கு ஏ. அப்போது ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை த்ரீ. இப்போ பி ப்ளஸ் எனக்கு லெவன் பை த்ரீ. அப்போ பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் லெவன் பை த்ரீ. த ஃபோர்த்து சம், இஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர்னு போடும்போது ரூட் ஃபைவ் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னு போட்டால் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏங்கிறது ரூட் ஃபைவ், பிங்கிறது ஒரு டூ. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர்னு ஆயிரும். அப்போது ஃபோர் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நைனு ப்ளஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது. நைன் ப்ளஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ். அப்போது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒன் டிவைடட் பை நைன் ப்ளஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இது காஞ்சுகேட் எடுக்கணும். அப்போது காஞ்சுகேட் த காஞ்சுகேட் ஆஃப் நைன் ப்ளஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு நைன் மைனஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ். அப்போது நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் மேலேங்களையும் மல்டி பண்ணுவோம். அப்போது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை நைன் ப்ளஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ் இன்ட்டு நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைட் பை நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ். அப்போது மல்டி பண்ணால் நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைட் பை இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ நைன் ஸ்கொயர் மைனஸ்ஸு ஃபோர் ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர், ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைட் பை நைன் ஸ்கொயர் போட்டால் எயிட்டி ஒன்.
மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன், ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீனு, ஃபைவை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஃபைவ் ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் வரும். ஃபைவ் அப்போ நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைடட் பை 81 மைனஸ் 80. அப்போது இந்த இடத்துல நைன் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைடட் பை 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டினில் கேட்டுக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/x² வேலையும் கேட்டுக்கான். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ்ஸு 4 ரூட் ஃபைவ். அப்போது 1/x² வேல்யூ வந்து 9 மைனஸ்ஸு 4 ரூட் ஃபைவ். இப்போ 4 ரூட் ஃபைவ் கேன்சல், 9 ப்ளஸ் 9 வந்து 18. அப்போது ஆன்சர் இஸ் த 18. த கிவன் ரூட் 2 ஈக்குவல் 1.414. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 மைனஸ் 5 ரூட் 2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 ரூட் 2 டூ 3 பிளேஸ் டெசிமல். இப்போ 8 மைனஸ்ஸு 5 ரூட் 2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 ரூட் 2. அப்போ டினாமினேட்டர் காஞ்சுகேட் ஆஃப் டினாமினேட்டர் வந்து காஞ்சுகேட் ஆஃப் த 3 மைனஸ் 2 ரூட் 2 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 ரூட் 2 அப்படின்னு வரும். அப்போ 3 ப்ளஸ் 2 ரூட் 2 ஆல் மேலங்களையும் மல்டி பண்ண போகிறோம். அப்போ 8 மைனஸ் 5 ரூட் 2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 ரூட் 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ரூட் 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 ரூட் 2 வரும். அப்போ முதல்ல இதை வந்து நம்ம 3 மல்டி பண்ணுவோம். அப்போ 3 இதை மல்டி பண்ணுற. அப்போது 8 மைனஸ் 5 ரூட் 2வை 3 மல்டி பண்ணுறோம். அடுத்தது 8 மைனஸ் ப்ளஸ்ஸு 8 மைனஸ் 5 ரூட் 2வை 2 ரூட் 2 மல்டி பண்ணுறோம். 2 ரூட் 2 நம்ம மல்டி பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை இது எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. இப்போ ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 2√2² அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்கும். அப்போ இதை 3 உள்ள மல்டி பண்ணால் இந்த 24. அப்போ 3 5 15 மைனஸ் 15√2. அடுத்தது 2 × 8 16. அப்போது 16√2. அப்போ 2 × 5 10 ஆயிரும் மைனஸ் 10. √2 வரும் டிவைடட் பை 3 ஸ்கொயர்னால் 9. அப்போது மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 4, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 2 கிடைக்கும். அடுத்தது 24 மைனஸ் 15√2, அது மைனஸ் 15√2 இங்கே ப்ளஸ்ஸு 16√2க்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே ஒரு √2 வரும், ப்ளஸ் 1√2 கிடைக்கும். இப்போ மைனஸ்ஸு 20 டிவைடட் பை 9 மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போ 24லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 4 ப்ளஸ்ஸு ரூட் 2 டிவைடட் பை 1 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இப்போது இதுக்கு வேல்யூ ரூட் 2க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 ப்ளஸ்ஸு ரூட் 2 வேல்யூ என்ன 1.414. அப்போது இதை ஆட் பண்ண போகிறோம். 4.000 அப்போது 1.414 ஆட் பண்ணோம்னா 414.5. இப்போ 5. அப்போ இந்த இடத்துல 5.414 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குது. இதான் 3 ப்ளேஸ் டெசிமல்.